வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் டு மை வீடியோ லெக்சர். இது தமிழ் காணொளி. பௌத்த மதம், புத்த மதம் மற்றும் அதை பற்றிய சில கேள்விகள். பௌத்த மதத்தினுடைய தோற்றம் எப்படி ஆரம்பித்தது என்று சொன்னால், பௌத்தம் பிராமணியத்தினுடைய குறைபாடுகளுக்கு விடை இருப்பாக தோன்றியது. கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியா ஒரு குறிப்பிடத்தக்க மத மாற்றத்தை சந்தித்தது. பழங்கால சமூக மற்றும் தார்மீக விழுமியங்கள் கடுமையான சாதி வேறுபாடுகளால் சிதைக்கப்பட்டிருந்தன. இது மத போதனைகள் மற்றும் கல்வியிலிருந்து தாழ்த்தப்பட்ட சாதியினரை விளக்க வழிவகுத்தது. இந்தியாவினுடைய சமூக மற்றும் கலாச்சார வரலாற்றில் பௌத்தத்தினுடைய தாக்கம் மிக மிக ஆழமானது. கிமு 5ஆம் நூற்றாண்டிலே ஒரு துறவற இயக்கமாக தொடங்கி விரைவில் இந்திய பாரம்பரியத்தினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் வடிவமைக்கும் சக்தி வாய்ந்த ஒரு நிலையாக, ஒரு மதமாக மாறியது, மத அமைப்பாக மாறியது என்று கூட நாம் சொல்லலாம். இது இந்து மதத்தினுடைய ஒரு பகுதியாக வளர்ந்தாலும் அதன் மதிப்புகள் மற்றும் வாழ்க்கை முறைகள் பிராமணியத்தால் பாதிக்கப்பட்டன. பௌத்தத்தினுடைய சமூக மற்றும் கல்வி முறைகள் அதன் உண்மைகளையும் லட்சியங்களையும் பரப்புவதை நோக்கமாக கொண்டிருந்தன. மடங்கள் கல்வியினுடைய மையங்களாக மாறியது. இது பௌத்த கற்றலுடைய இன்றியமையாத ஒரு பண்பாக மாறிப்போனது. பௌத்த கல்வியானது கௌதம புத்தருடைய போதனைகளை அடிப்படையாக கொண்டது. இப்பொழுது கௌதம புத்தருடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்று பார்ப்போம். கிமு 6ஆம் நூற்றாண்டில் கபில வஸ்துவிற்கு அருகில் உள்ள லும்பினி என்ற ஒரு கிராமத்தில் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர். இவரது பெற்றோர் மன்னர் சுதோதனன் மற்றும் ராணி மாயாதேவி. அவரது அத்தை பிரஜாபதி கௌதமி மற்றும் சகோதரி, அவருடைய சொந்த சகோதரி மகாமாயா. இவர்களெல்லாம் குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களாக இருந்தார்கள். பிறந்தவுடன் சித்தார்த்தர் என்பதுதான் அவருடைய அசல் பெயர். இவர் ஒரு சிறந்த ஆசிரியராக உலகிற்கு வழிகாட்டியாக மாறுவார் என்று ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. இவர் தனது உறவினர் யசோதராவை மணந்தார். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவரது தந்தை உலகில் உள்ள துன்பங்களிலிருந்து அவரை காப்பாற்ற முயன்றார். ஆனால் சித்தார்த்தா இறுதியில் துன்பம், முதுமை, நோய் மற்றும் இறப்பு ஆகியவை வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத பகுதிகள் என்பதை உணர்ந்தார். இந்த உணர்தல் ஒரு திருப்பு முனையை குறித்தது. மேலும் 29வது வயதில் அவர் தனது வீட்டையும் மனைவியையும் குழந்தையையும் விட்டுவிட்டு அலைந்து திரிகின்ற சன்னியாசியாக மாறினார், பில்கிரிம். 6 ஆண்டுகள் தியானம், விரதம் அலைந்து திரிந்த சித்தார்த்தர் ஞானம் பெற்று புத்தர் என்று அழைக்கப்பட்டார். அவரது போதனைகள் புத்த மதம் மற்றும் தத்துவம் ஆகிய இரண்டிற்கும் அடித்தளம் அமைத்தன என்று சொல்லலாம். பௌத்தம் 4 உன்னத உண்மைகளை அடிப்படையாக கொண்டது. வாழ்க்கையில் துன்பம் நிச்சயமாக ஏற்படும். துன்பத்திற்கான காரணம் ஏக்கம் அல்லது பற்றுதல், கிரேவிங், டிசைர், ரொம்ப ஆழ்ந்த ஒரு, அதாவது பேராசை என்று சொல்லலாம். நிர்வாணம் என்பது என்லைட்டன்மெண்ட், ஒளி பெறுதல். நிர்வாணம் என்பது துன்பத்திலிருந்து தப்பித்தல். மற்றும் இந்த ஒளி பெறுதல் நிர்வாணத்தை 8 மடங்கு பாதையின் மூலம் அடையலாம். ஆகவே 4 உன்னத கொள்கைகள், இதை அடிப்படையாக கொண்டது தான் பௌத்தம். ஆகவே முதல் கொள்கை, வாழ்க்கையில் துன்பம் ஏற்படும். துன்பத்திற்கான காரணம் பேராசை. நிர்வாணம் என்பது துன்பத்திலிருந்து தப்பித்தராது, என்லைட்டன்மெண்ட் சொல்லக்கூடிய உள்ளம் ஒளிபற்று இருத்தல் என்பது துன்பத்திலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு நிவாரணம். மற்றும் நிர்வாணத்தை, இந்த என்லைட்டன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒளிபற்ற நிலையை 8 மடங்கு பாதையின் மூலம் அடையலாம். இந்த பாதையில், இந்த எட்டு மடங்கு பாதையில் 8-fold path என்று சொல்வார்கள். இந்த பாதையில் சரியான நம்பிக்கை, சரியான ஆசை, சரியான பேச்சு, சரியான நடத்தை, சரியான வாழ்வாதாரம், சரியான முயற்சி, சரியான நினைவகம் மற்றும் சரியான தியானம் ஆகியவை அடங்கும். இதை நாம் மனப்பாடம் கொள்வது, மனதிலே நிலைநிறுத்திக் கொள்வது மிக மிக அவசியம். இதில் இருந்தெல்லாம் கேள்விகள் நிறைய வருகின்றன. ஆகவே இந்த 8-fold path என்று சொல்லக்கூடியது சரியான நம்பிக்கை, சரியான ஆசை, சரியான பேச்சு, சரியான நடத்தை, சரியான வாழ்வாதாரம், சரியான முயற்சி, சரியான நினைவகம் மற்றும் சரியான தியானம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. பௌத்தம் இந்தியாவினுடைய தேசிய மதமாக மாறியது இந்த காலகட்டத்தில், மற்றும் இந்திய தேசியவாதத்தினுடைய ஒரு காலகட்டத்தை கொண்டு வந்தது என்று நாம் சொல்ல முடியும்.
பிட்டகாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட், ஒரு கருதுகோள் இருக்கிறது. பிட்டகாக்கள் அல்லது கூடைகள் எனப்படும், அந்த பிட்டகாக்கள் என்பது கூடைகள். இந்த மூன்று கூடைகள் என்று அழைக்கப்படுகின்றன, சுத்தா, வினயா மற்றும் அபிதமா. இவையெல்லாம் புத்த மதத்தினுடைய ஒரு சாரங்களாக, புத்தருடைய போதனைகள், வழிபாட்டு முறைகள் இவற்றையெல்லாம் உள்ளடக்கியது இந்த மூன்று, சுத்தா, வினயா மற்றும் அபிதமா. பௌத்த கல்வி முறையினுடைய முக்கிய அம்சங்களாக இவற்றை நாம் சொல்லலாம் என்று சொன்னால், பௌத்த போதனைகளை பரப்புவதும், தனிநபர்கள் நிர்வாணத்தை அதாவது மீட்பை அடைவது அல்லது ஞானோதயம் ஒளிபற்றலை பெறுவது பெற உதவுவதுதான் கல்வியினுடைய முதன்மையான குறிக்கோளாக இருந்தது. என்லைட்டன்மெண்ட், நிர்வாணம் அது என்லைட்டன்மெண்ட். மடங்கள், விகார்ஸ் என்று சொல்லக்கூடிய விகாரங்கள் மற்றும் கோவில்களில் கல்வி வழங்கப்பட்டது, அதன் நிர்வாகத்தை துறவிகள் மேற்பார்வையிட்டனர். அனைத்து மக்களுக்கும் கல்வி வாய்ப்புகள் கிடைத்தன. மேலும் கல்வி குறித்த சமூகத்தின் அணுகுமுறை திறந்ததாகவும் நேர்மறையாகவும் இருந்தது. அதற்கு முன்னால் ஒரு சாராக தான் கல்வி கற்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது, ஆனால் இங்கே அது எல்லாருக்கும் கல்வி என்ற ஒரு நிலையில் அது எல்லாருக்கும் திறந்ததாக இருந்தது என்று நாம் சொல்ல முடியும். சடங்குகள் ஒரு மாணவனுடைய கல்வியின் தொடக்கத்தையும் முடிவையும் குறிக்கின்றன, அவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. ஆசிரியர் மாணவ உறவுகள் பரஸ்பர அக்கறையுடனும் பாசத்துடனும் நெருக்கமாகவும் மரியாதையுடனும் இருந்தன. கல்வி மதத்துடன் ஆழமாக பின்னி பிணைந்திருந்தது, இரண்டு வேறாக இல்லை, இரண்டு ஒன்றாக இருந்தது. மாணவர்கள் பௌத்த இலக்கியங்களை படித்தார்கள். பயிற்று மொழி மக்களுடைய பொதுமொழியான பாலி எனப்படும். பாலி என்ற அந்த ஒரு பொதுமொழியைத்தான் அன்று பயிற்று மொழியாக இருந்தது, அதுதான் மக்களும் பேசினார்கள். மாணவர்கள் நூற்பு, நெசவு, இசை மற்றும் மருத்துவம் போன்ற நடைமுறை திறன்களையும் கற்றுக்கொண்டார்கள். இந்த நேரத்தில், இந்த காலகட்டத்தில் உயர்கல்வி செழித்தது என்று சொல்லலாம். தக்சசீலா மற்றும் நாளந்தா போன்ற பல்கலைக்கழகங்கள் புகழ்பெற்ற கற்றல் மையங்களாக மாறின. இன்றும் நாம் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். பெண்களுடைய கல்வி பெரும்பாலும் உயர் வகுப்பினருக்கு மட்டுமே இருந்தது, எல்லாருக்கும் இல்லை, எல்லா பெண்களுக்கும் கல்வி தரப்படவில்லை. உயர் வகுப்பினர்கள், செல்வாக்கு மிகுந்த பெண்களுக்கு தான் கல்வி என்பதை பெற முடிந்தது. கல்வியின் நோக்கங்களாக இந்த பௌத்த மதம் எதை கொண்டிருந்தது என்று சொன்னால், ஆரம்பத்தில் துறவிகள் ஆக விரும்புவோருக்கு மட்டுமே கல்வி கிடைத்தது. இருந்தாலும் புத்த மதத்தை பிரபலப்படுத்த பொதுமக்களுக்கு கல்வி கற்பது அவசியம் என்பது விரைவிலே தெரிய வந்தது. ஆகவே எல்லாருக்கும் கல்வி என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. ஆன்மாவை வாழ்க்கையின் துன்பங்களிலிருந்து விடுவித்து என்லைட்டன்மெண்ட், நிர்வாணம் அல்லது என்லைட்டன்மெண்ட்டை அடைவது தான் கல்வியினுடைய இறுதி நோக்கமாக அமைது. ஞானோதயம் என்று சொல்லுகிறோமே அந்த என்லைட்டன்மெண்ட். பௌத்த கல்வியினுடைய முக்கிய நோக்கங்கள் ஆளுமையின் வளர்ச்சி, குணநலன் உருவாக்கும், மத போதனை மற்றும் வாழ்க்கைக்கான தயாரிப்பாகும். ஆளுமை வளர்ச்சியையும் இந்த பௌத்த கல்வியானது கொண்டு வந்தது. பௌத்த கல்வியானது குழந்தையினுடைய உடல், மன, அறநெறி மற்றும் அறிவுசார் அம்சங்களை உள்ளடக்கி ஒட்டுமொத்த ஆளுமையை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. ஆசிரியர்கள் மாணவர்களை தனித்தனியாகவும் கூட்டாகவும் பயிற்றுவித்தார்கள். அவர்கள் வளரவும் அவர்களை மேம்படுத்தவும் ஏராளமான வாய்ப்புகளை வழங்கினார்கள். இந்த அணுகுமுறை மாணவர்கள் தொடர்பு மூலம் அறிவை பெற உதவியது. அடுத்து எழுத்து உருவாக்கம். பௌத்த கல்வி எழுத்து உருவாக்கம் என்பது அல்ல, அதாவது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல, கேரக்டர், நல்ல குணநலனை உருவாக்குவது, அந்த அர்த்தத்தில் தான் இதை பார்க்க வேண்டும். அது மொழி பிரச்சனை. இங்கே பௌத்த கல்வியில் கேரக்டர் உருவாக்குவது, அதாவது நல்ல குணநலன்களை உருவாக்குவது ஒரு முக்கியமான முக்கியத்துவத்தை பெற்றிருந்தது. மாணவர்கள் எளிமையான உணவு மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதிலே முக்கியப்படுத்துவதுடன் ஒழுக்கமான பிரம்மச்சரிய வாழ்க்கையை நடத்தினார்கள். இந்த வாழ்க்கை முறை மனித நேயத்தையும் நல்ல நடத்தையும் வளர்க்க உதவியது. அடுத்து மதக்கல்வி. பௌத்தர் காலத்திலே கல்வியில் மதம் மைய கருப்பொருளாக அமைந்தது. பௌத்தத்தை மேம்படுத்துவதும் சமய விழுமியங்களை விதைப்பதுமே கல்வியினுடைய முதன்மையான குறிக்கோளாக இருந்தது. நிர்வாணம் அல்லது என்லைட்டன்மெண்ட், உள்ளொளி பெறுதல், நிர்வாணம், என்லைட்டன்மெண்ட் இறுதி நோக்கமாக அமைந்தது. வாழ்க்கைக்கான தயாரிப்பு. பௌத்த கல்வியிலே நடைமுறை அறிவும் மாணவர்களை அன்றாட வாழ்க்கைக்கு தயார்படுத்துவதும் அடங்கும்.
மத போதனைகளுடன் மாணவர்கள் நூற்பு, நெசவு, விவசாயம் மற்றும் இசை போன்ற திறன்களை கற்றுக்கொண்டார்கள். இராணுவ பயிற்சி மற்றும் பெண்கள் கல்வி குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. அடுத்து எவ்வாறு அவர்கள் மடாலயங்களில், அந்த விகாரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பௌத்த மடங்களிலே சேர்க்கப்பட்டார்கள் என்பதை பற்றி நாம் பேசலாம். பௌத்தர் காலத்திலே மடங்கள் கல்வியின் முதன்மை மையங்களாக இருந்தன. மாணவர்கள் கல்வி பெற ஒரு மடத்தில் சேர்க்க வேண்டும். பாபஜா என்ற ஒரு சடங்கு முறையை செய்தார்கள். இந்த பாபஜா என்பது வீட்டு வாழ்க்கையை துரத்தல். இந்த பாபஜா செயல்முறையானது ஒருவருடைய குடும்பத்தை விட்டு வெளியேறி ஒரு மடத்தில், புத்த மடத்திலே சேர்ந்து துறவியாக மாறுவதை உள்ளடக்கியது. அதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன், முதல் தொடக்கம், துறவியாவதற்கான முதல் தொடக்கம் இந்த பாபஜா செரமணி என்று சொல்லலாம். அதான் பாபஜா என்ற அந்த ஒரு நடைமுறை சடங்கு. இந்த செயல்முறை 8 வயதில் தொடங்கியது. இந்த பாபஜா என்ற செயல்முறை 8 வயதிலே தொடங்கியது. மேலும் 12 வருட பயிற்சிக்கு பிறகு மாணவர்கள் துறவர சமூகத்துடைய முழு உறுப்பினர்களாக ஆவதற்கு இன்னொரு சடங்கு முறை, அது உபசம்பதா. இது இப்பொழுது நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த டிகிரி, அதாவது கான்வகேஷன் என்று சொல்கிறோமே, அந்த இதுக்கு சமமாக நாம் சொல்லலாம். உபசம்பதா சடங்கு என்பது டிகிரி கொடுத்தல், அவர்களுடைய அதாவது கற்று தேர்ந்தார்கள் என்ற ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுப்பதை போன்ற ஒரு நிலை உபசம்பதா. ஆகவே இந்த 8 வயதிலே தொடங்குகின்ற இந்த கல்வி 12 வருட பயிற்சிக்கு பிறகு அவர்கள் 20 வயதுக்கு பிற்பாடு முழு உறுப்பினராக மாறுகிறார்கள். அந்த சமயத்தில் இந்த உபசம்பதா என்ற ஒரு விழாவிலே அவர்களை உட்படுத்தி அவர்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் முழு துறவிகளாக. கேள்விகள், ஒருவேளை இந்த காலத்தில் நாம் டாக்டரேட் செய்கின்ற பொழுது கேள்விகள்லாம் கேட்கிறார்கள் அல்லவா, அதை போன்ற ஒரு நிலை. அவர்கள் கேள்விகள் கேட்டு அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையை உணர்ந்திருக்கிறார் என்பதையெல்லாம் பார்த்து அங்கீகரிக்கப்படுவது, முழு துறவியாக மாறிவிட்டீர்கள் என்பதை அங்கீகரிப்பது தான் இந்த உபசம்பதா என்று சொல்லக்கூடிய அந்த ரிச்சுவல் சடங்கு முறை. பாபஜாவினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், 8 வயதிலே குழந்தைகள் தங்கள் சொந்த விருப்பப்படி அந்த புத்த சங்க அல்லது புத்த துறவர சமூகத்தில் சேர தங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறுகின்றார்கள். அப்கோர்ஸ் பெற்றோர்கள் தான் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். பெற்றோர்களுடைய பொறுப்பில்லாமல் அவர்கள் வந்து விடுவதில்லை, பெற்றோர்கள் விருப்பத்தோடு அவர்கள் சேர்க்கிறார்கள். மஞ்சள் வஸ்திரம் உடுத்தி தலைமை துறவியிடம் ஆஜராகி அனுமதி கேட்பார்கள். அவர்கள் 3 அடைக்கல சபதங்களை சொல்வார்கள். புத்தம், தர்மம் மற்றும் சங்கத்துடைய பாதுகாப்பை கோருதல். புத்தம் தர்மம் கச்சாமி தம்மம் கச்சாமி என்று 3 பாடுவார்கள். வெரி சாரினா அந்த பாடல் மிக அருமையாக இருக்கும். இப்படி 3 அந்த அடைக்கல சபதங்களை ஏற்று உள்ளே நுழைவார்கள். இந்த சடங்கை முடித்தவுடன் அவர்கள் சம்மர் அல்லது சமநேரா என்று அறியப்பட்ட மாணவர்களாக ஆவார்கள். அதாவது இந்த சம்மர் அல்லது சமநேரா என்று சொல்லக்கூடியது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் என்று தான் அர்த்தம். பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமல் யாரும் சேர முடியாது. இந்த சம்மர் சமநேரா என்பது மாணவர்கள் என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. மாணவர்களுக்கான விதிகள் என்று நாம் சொல்கின்ற பொழுது, இந்த புதிய துறவிகள் உள்ளே நுழைந்தவுடன் அகிம்சை, உண்மை மற்றும் தூய்மை உள்ளிட்ட 10 விதிகளே அவர்கள் பின்பற்ற வேண்டும். இசையை கேட்பது அல்லது பணத்தை கையாள்வது போன்ற சில செயல்களில் ஈடுபடுவதிலிருந்து அவர்கள் தடை செய்யப்பட்டார்கள். மாணவர்கள் 20 அடையும் வரை ஆசிரியர்கள் கவனித்துக் கொண்டார்கள். அவர்கள் உபசம்பத விழாவிற்கு தகுதி பெற்ற பிற்பாடு துறவர சமூகத்தில் முழுமையாக சேர முடியும். உபசம்பத விழா எவ்வாறு நடக்கும் என்று சொன்னால், 20 துறவிகள் ஜனநாயக உபசம்பதா விழாவிற்கு உட்படுவார்கள். அங்கு அவர்கள் துறவர சமூகத்தினுடைய ஒப்புதலுக்காக தங்களை முன்வைக்கின்றார்கள். பெரும்பான்மையினுடைய பெரும்பான்மையான அந்த பெரிய துறவிகளுடைய ஒப்புதலை பெற்ற பிறகு உலக பட்டுதல்களை முழுமையாக துறந்து சங்கத்தினுடைய நிரந்தர உறுப்பினர்கள் ஆவார்கள். புத்த மதத்தினுடைய அல்லது புத்த கல்வியினுடைய பாடத்திட்டம் என்ன என்று சொன்னால், பாடத்திட்டம் பெரும்பாலும் ஆன்மீகம் அல்லது இந்த என்லைட்டன்மெண்ட், உள்ளொளி அடைவதிலே, ஞானோதயம் பெறுவதிலே கவனம் செலுத்தும், அதை நிர்வாணம் அல்லது என்லைட்டன்மெண்ட் என்று சொல்லுகிறோம். இதிலே கவனம் செலுத்தியது இந்த பாடத்திட்டம். நூற்பு, நெசவு, எழுதுதல் மற்றும் எண்கணிதம் போன்ற நடைமுறை திறன்களுடன் புத்தருடைய போதனைகளும் பாடங்களிலே அடங்கியது. உயர்கல்வியில் தத்துவம், இராணுவ பயிற்சி மற்றும் ஆயுர்வேதம் ஆகியவையெல்லாம்
பாடங்களாக இருந்தன. மாணவர்கள் தங்கள் பாடங்களை தேர்ந்தெடுத்து சுதந்திரமாக சுதந்திரம் தரப்பட்டது, சுதந்திரமாக இருந்தார்கள், சுதந்திரமாக எந்த பாடத்தை அவர்கள் தேர்ந்தெடுக்க முடியும். துறவிகளுடைய கல்வி என்று பார்க்கின்ற பொழுது துறவிகளுக்கான கல்வி பௌத்த நூல்களை மனப்பாடம் செய்வதோடு தொடங்கியது. அவர்கள் கேள்வி பதில் முறையின் மூலம் பயிற்றுவிக்கப்பட்டு பின்னர் பௌத்தத்தை கற்பிக்கவும் பிரசங்கிக்கவும் அதை பரப்பவும் தயாராக மாறினார்கள், தயாராகின. கற்பித்தல் முறைகள் என்று சொல்கின்ற பொழுது தார்மீக நடத்தை மற்றும் ஒழுக்கத்தை வலியுறுத்தக்கூடிய கற்பித்தல் முறைகள். எழுதும் பொருட்கள் பற்றாக்குறையாக இருந்ததால் பாடங்கள் பெரும்பாலும் வாய்மொழியாகவே இருந்தது, ஓரல் ட்ரெடிஷன். திரும்ப திரும்ப பேசுதல், விவாதம், குரூப் டிஸ்கஷன், குழு விவாதங்கள் போன்ற நுட்பங்கள் பொதுவானவையாக இருந்தன. மாணவர்களுக்கு நடைமுறை அனுபவத்தை அளிக்கும் வகையில் கல்வி சுற்றுலாவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. பயிற்றுவிக்கும் ஊடகம், அதாவது என்ன மொழியில் பயிற்றுவிட்டார்கள் என்று சொன்னால் பாலி என்று சொல்லக்கூடிய அந்த மொழி, மக்களுடைய மொழியான பாலி பயிற்று மொழியாக இருந்தது. சமஸ்கிருதம் பயன்படுத்தப்படவில்லை. மந்திரங்கள் மற்றும் தந்திரங்கள் போன்ற மறைவான பாடங்களை படிப்பதிலிருந்து மாணவர்கள் தடை செய்யப்பட்டனர். மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் அந்த எசோட்டோரிக் சப்ஜெக்ட்ஸ் என்று சொல்வார்கள், அந்த மறைவான மர்மமான பாடங்களை படிப்பதிலிருந்து மாணவர்கள் தடை செய்யப்பட்டனர். ஆசிரியர் தகுதிகள் மற்றும் கடமைகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஆசிரியர்கள் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் துறவிகளாக கழித்திருக்க வேண்டும், ஆகவே தார்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்கள் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர்கள் மாணவர்களுடைய கல்வி நல்வாழ்வு மற்றும் அறநெறி வளர்ச்சிக்கு பொறுப்பானவர்களாக இருந்தார்கள். ஆசிரியர்கள் மாணவர்களை தங்கள் குழந்தைகளைப் போல நடத்துவார்கள். அதே நேரத்தில் மாணவர்கள் ஆசிரியர்கள் தந்தையாக கருதினார். வெரி வெரி குட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், குருஸ் அண்ட் சிஷ்யாஸ். மாணவர்களுடைய தினசரி வழக்கம் என்ன என்று சொன்னால் மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்களுக்கு அர்ப்பணிப்புடன் சேவை செய்ய வேண்டும், இது எதிர்பார்க்கப்பட்டது. அவர்கள் உணவை தயாரித்து வீட்டையெல்லாம் சுத்தம் செய்து அல்லது குருகுலத்தை சுத்தம் செய்து ஆசிரியர்களுடைய அறிவுறுத்தல்களை பின்பற்றுவார்கள். அவர்களுடைய அன்றாட வழக்கம் கற்றல் மற்றும் ஒழுக்கத்தில் கவனம் செலுத்தியது. ஆசிரியருடைய மாணவர் உறவு எப்படி இருந்தது என்று சொன்னால் ஆசிரியருக்கு மாணவருக்கு இடையிலான உறவு பரஸ்பர மரியாதை, பாசம் மற்றும் எளிமை ஆகியவற்றினுடைய அடிப்படையில் ஆனது. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக விளங்கி அவர்களை உயர்த்த லட்சியத்துடன் வழிநடத்தினார். இப்பொழுது பௌத்த கல்வி முறையுடைய நன்மைகள் மற்றும் தீமைகளை பார்ப்போம். நன்மைகளாக நாம் சொல்வது மத அறிவுசார் மற்றும் அறநெறி வளர்ச்சியில் பௌத்த கல்வி கவனம் செலுத்தியது. பரந்த மற்றும் உள்ளடக்கிய கல்வி வாய்ப்புகளை புத்த மத கல்வி கொடுத்தது. நடைமுறை அறிவு, கலை மற்றும் தொழில் பயிற்சி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது பௌத்த கல்வி. நெருக்கமான மற்றும் நேர்மறையான ஆசிரியமான உறவுகள் பௌத்த கல்வியில் இடம்பெற்றன. இலவச பயிற்றுவிப்புடன் சாதி வேறுபாடின்றி அனைவருக்கும் கல்வி அளிக்கப்பட்டது இந்த பௌத்த கல்வி முறையால். தீமைகளாக எதை சொல்வோம் இந்த பௌத்த கல்வியில் என்று சொன்னால் காலப்போக்கில் இந்த அமைப்பு, இந்த கல்வி அமைப்பானது, பௌத்த கல்வி அமைப்பானது பழமைவாத மற்றும் கடினமானதாக மாறியது. மதத்தின் மீதான கவனம் பொருள் முன்னேற்றம் மற்றும் தொழில்மயமாக்கலை புறக்கணிக்க வழிவகுத்தது. ஜனநாயகத்தினுடைய உணர்வு சில நேரங்களில் தவறாக பயன்படுத்தப்பட்டு ஊழலுக்கு வழிவகுத்தது. அமைதி மற்றும் அஹிம்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது நாட்டின் இராணுவ பலத்தை பலவீனப்படுத்தியது. அதாவது அதிகமாக அமைதி அஹிம்சை பேசுகின்ற பொழுது இராணுவ பலத்தை அது பலவீனப்படுத்தியது என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் புத்த மத கல்வியில். முடிவரையாக நாம் என்ன சொல்லலாம் என்று சொன்னால் பௌத்த கல்வி முறையானது முழுமையான வளர்ச்சியை ஊக்குவித்தது. மாணவர்களுடைய ஆல்ரவுண்டட் டெவலப்மெண்ட், முழுமையான வளர்ச்சியை ஊக்குவித்தது. வாழ்க்கை சார்ந்த கல்வியை, லைஃப் ஓரியன்டெட் எஜுகேஷன், வாழ்க்கை சார்ந்த கல்வியை மையமாக கொண்டது. இது சாதி வேறுபாடுகளை உடைத்து வெகுஜன கல்வியை ஊக்குவித்தது, பெண் கல்வியை ஊக்குவித்தது. ஆனால் செல்வாக்கு மிக்க பெண்கள் தான் முதலிலே சேர்க்கப்பட்டார்கள். பின்னால் அனைவருக்கும் கல்வி என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. ஆனால் துவக்க காலத்தில் மிகவும் செல்வாக்கு வாய்ந்த பெண்கள் மட்டும்தான் கல்வி ஏற்க முடிந்தது. இந்த அமைப்பு இந்தியாவினுடைய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை அதன் எல்லைகளுக்கு அப்பால் பரப்புவதிலே முக்கிய பங்கு வகித்தது. இந்தியாவை மனித குலத்தின் ஆன்மீக தாய் என்ற பட்டத்தை பெற்றது இந்த பௌத்த கல்வி தான், பௌத்த கல்வி முறையால் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது.
அந்த அளவிற்கு இதனுடைய சிறப்பு, புத்த கல்வியுடைய சிறப்பு எங்கும் சென்று சேர்ந்தது. உலகத்தில் இருக்கக்கூடிய பிற பகுதியிலிருந்தெல்லாம் இந்த நாளந்தா போன்ற பல்கலைக்கழகங்கள் வந்து கல்வி இருக்கக்கூடிய அளவிற்கு அது பெருமை வாய்ந்ததாக இருந்தது. சில கேள்விகளை நாம் முன்வைப்போம். பௌத்தம் ஏன் தோன்றியது? ஏ, கல்வியை மேம்படுத்துதல். பி, பிராமணியத்தில் ஏற்பட்ட சில குறைபாடுகளால். சி, முடியாட்சியை எதிர்த்தல். டி, அஹிம்சையை பரப்புதல். சரியான பதில் உங்களுக்கு தெரிந்திருக்கும். பிராமணியத்தில் ஏற்பட்ட சில குறைபாடுகள் காரணமாகத்தான் பௌத்த மதம் ஏற்பட்டது. பௌத்தம் பிராமணியத்தினுடைய ஏற்பட்ட சில குறைபாடுகள், குறிப்பாக ஜாதி வேறுபாடுகள் மற்றும் கல்வியின்மை ஆகியவற்றுடன் தொடர்புடையது. கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் என்ன முக்கிய நிகழ்வு நடந்தது? ஏ, கிறிஸ்தவத்தின் எழுச்சி. பி, சமணத்தின் தோற்றம். சி, ஒரு மத மீளுருவாக்கம், ரீஜெனரேஷன். டி, மௌரிய பேரரசின் நிறுவுதல். சரியான பதில், ஒரு மத மீளுருவாக்கம், ரிலிஜன், ரீஜெனரேஷன் ஆஃப் அ ரிலிஜன். அதாவது ஒரு ரிலிஜன் இந்தி, அதாவது இந்து மதத்தினுடைய ஒரு பிரிவாக, ஆனால் இந்து மதத்தை இன்னும் சீர்திருத்தக்கூடிய ஒரு புதிய மதமாக இது உருவெடுத்தது பௌத்த மதம் என்று சொல்லலாம். அதுதான் ஒரு மத மீள் உருவாக்கம் என்று சொல்லுவார், ரீஜெனரேஷன் ஆஃப் எ ரிலிஜன். கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியா ஒரு பெரிய மத மறுபிறப்பை கண்டது. இது பௌத்தத்தினுடைய எழுச்சிக்கு வழிவகுத்தது. கௌதம புத்தர் எங்கே பிறந்தார்? ஏ, கபிலவஸ்து. பி, லும்பினி. சி, வாரணாசி. டி, நாலந்தா. நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஏற்கனவே நான் படித்தபடி லும்பினி, லும்பினி என்ற ஒரு கிராமம், கபிலவஸ்துக்கு அருகில் உள்ள லும்பினி என்ற கிராமத்தில் கௌதம புத்தர் பிறந்தார். கௌதம புத்தருடைய தந்தையின் பெயர் என்ன? ஏ, சித்தார்த்தா. பி, சுதோதனா. சி, மகாமாயா. டி, பிரஜாபதி கௌதமி. சரியான பதில், சுத்தோதனா. சுத்தோதனா கௌதம புத்தருடைய தந்தை. கௌதம புத்தர் எந்த வயது சன்னியாசியாக தனது வீட்டை விட்டு வெளியேறினார்? ஏ, 20. பி, 25. சி, 29. டி, 35. 29வது வயது, அதான் சரியான பதில். கௌதம புத்தர் தனது 29வது வயதில் தனது வீட்டை விட்டு அலைந்து திரியும் துறவியாக, நொமாடிக் பிரீஸ்ட் அல்லது வந்து பில்கிரிம், வாண்டரிங் அசட்டிக் என்று சொல்வார்கள், அலைந்து திரியும் துறவியாக மாறினார். புத்த மதத்தினுடைய 4 உன்னத உண்மைகள் யாவை? ஏ, கர்மா, மறுபிறப்பு, மோட்சம், தர்மம். பி, துன்பம், துன்பத்திற்கான காரணம், நிர்வாணம், 8 மடங்கு பாதை. சி, ஞானம், தியானம், ஒழுக்கம், ஞானம். டி, உண்மை, அஹிம்சை, மறுபிறப்பு, கர்மம். சரியான பதில், நிச்சயமாக நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், துன்பம், துன்பத்திற்கான காரணம், அதையொட்டி அந்த என்லைட்டன்மெண்ட், உள்ளொளி பெறுதல், நிர்வாணம், 8 மடங்கு பாதை. அந்த என்லைட்டன்மெண்ட்டை அடைவதற்கான 8-fold பாத், 8 மடங்கு பாதை. ஆகவே 4 உன்னத உண்மைகள் பௌத்தத்தினுடைய அடித்தளத்தை உருவாக்குகின்றன, மற்றும் துன்பம், அதன் காரணம், என்லைட்டன்மெண்ட், உள்ளொளி பெறுதல், நிர்வாணத்தினுடைய சாத்தியம், மற்றும் 8 மடங்கு பாதை ஆகியவை இதில் அடங்கும். பௌத்தத்தின்படி இந்த என்லைட்டன்மெண்ட், உள்ளொளி பெறுதல், நிர்வாணம் என்றால் என்ன, நிர்வாணம் என்றால் என்ன? ஏ, பொருள் செல்வத்தின் நிலை. பி, ஒரு மத சடங்கு. சி, துன்பத்திலிருந்து இறுதியாக தப்பித்தல். டி, பக்தியின் பாதை. சரியான பதிலாக துன்பத்திலிருந்து இறுதியாக தப்பித்தல், ஃபைனல் எஸ்கேப் ஃப்ரம் த சஃப்ரிங், அதுதான் வந்து என்லைட்டன்மெண்ட், உள்ளொளி பெறுதல். ஆகவே இந்த நிர்வாணம், என்லைட்டன்மெண்ட், 4 உன்னத உண்மைகளில் துன்பத்திலிருந்து இறுதியாக தப்பித்தல் என்று விவரிக்கப்படுகிறது. பின் வருவனவற்றில் எது 8 மடங்கு பாதையினுடைய பகுதியாக இல்லை? 8 மடங்கு பாதையில் 8 விஷயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று வந்து இதில் சொல்லப்பட்டிருப்பது, ஒன்று அதில் இல்லை, அது என்ன என்று கேட்கிறார். ஏ, சரியான நம்பிக்கை. பி, சரியான வாழ்வாதாரம். சி, சரியான தியானம். டி, சரியான வழிபாடு. இந்த சரியான வழிபாடு என்பது அந்த 8 மடங்கு பாதையின் ஒன்றாக இல்லை, அதை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். 8 மடங்கு பாதையில் சரியான நம்பிக்கை, சரியான வாழ்வாதாரம் மற்றும் சரியான தியானம் ஆகியவை அடங்குகின்றன, ஆனால் சரியான வழிபாடு அங்கு இல்லை. அடுத்து, பௌத்தர் காலத்தில் கற்பிக்கும் முக்கிய ஊடகம், அந்த மொழி என்ன? ஏ, சமஸ்கிருதம். பி, பாலி. சி, இந்தி. டி, பிராகிருதம். சரியான பதில், பாலி.
மக்களுடைய பொதுமொழியாக இருந்ததால் பாலி பயிற்று மொழியாக இருந்தது. பௌத்தர் காலத்தில் உயர்கல்வியின் முக்கிய மையங்கள் எங்கிருந்தன? ஏ வாரணாசி மற்றும் மதுரா, பி உஜ்ஜயினி மற்றும் காசி, சி தக்சசீலா மற்றும் நாலந்தா, டி போத்கயா மற்றும் சாரணா. பௌத்தர் காலத்தில் உயர்கல்வியின் முக்கிய மையங்கள் அதாவது யூனிவர்சிட்டிஸ் எங்கிருந்தன? தக்சசீலா மற்றும் நாலந்தா தான் சரியான பதில். தக்சசீலா மற்றும் நாலந்தா ஆகியவை உயர்கல்வியினுடைய முதன்மை மையங்களாக குறிப்பிடப்படுகின்றன. ஒரு சிறுவன் எந்த வயதில் சங்கத்தில் புத்த சங்கத்தில் சேர இந்த பாபஜா விழாவை மேற்கொள்ளலாம்? ஏ 8, பி 12, சி 15, டி 20. 8 நமக்கு தெரியும், ஒரு சிறுவன் 8 வயதில் இந்த பாபஜா விழாவிற்கு உட்பட்டு புத்த சங்கத்திலே சேரலாம். ஒரு துறவி 20 வயதில் என்ன சடங்கு செய்தார் அதாவது 20 வயதில் என்ன சடங்கு நடக்கிறது ஒரு துறவி அந்த விவகாரத்தில் அல்லது அந்த புத்த மடத்தில் என்ன சடங்கு நடக்கிறது 20 வயதில்? ஏ பபஜா, பி உபசம்பதா, சி பிரௌராஜ்யா, டி நிர்வாணம். உபசம்பதா விழாவானது துறவியுடைய 20வது வயதிலே சங்கத்தில் புத்த சங்கத்தினுடைய நிரந்தர உறுப்பினராவதை குறிக்கின்றது உபசம்பதா. பின்வருவனவற்றில் எது சங்கத்தில் சேர அனுமதிக்கப்படவில்லை? யார் சங்கத்தில் சேர அனுமதிக்கப்படவில்லை? ஏ தொழுநோயாளிகள், பி அரசு ஊழியர்கள், சி வீரர்கள். மேலே உள்ள அனைத்து மனிதர்களும் புத்த மத கல்வியில் அனுமதிக்கப்படவில்லை. தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள், அரசு ஊழியர்கள் மற்றும் வீரர்கள் புத்த சங்கத்தில் சேர அனுமதிக்கப்படவில்லை. பௌத்தர் காலத்தில் பாடத்திட்டத்தினுடைய முக்கிய பாடங்களில் ஒன்று எது? ஏ வானியல், பி அரசியல், சி தர்ம சாஸ்திரங்கள், டி சமஸ்கிருத இலக்கணம். முக்கியமான பதில், சரியான பதில் தர்ம சாஸ்திரம். பௌத்தர் காலத்தில் பாடத்திட்டத்தினுடைய முக்கிய பாடங்களில் ஒன்று தர்ம சாஸ்திரம். பௌத்த காலத்தில் கற்பிக்கப்பட்ட முக்கிய பாடங்களில் தர்ம சாஸ்திரங்கள் அடங்குகின்றன. பௌத்த கல்வி முறையில் என்ன கற்பித்தல் முறை வலியுறுத்தப்பட்டது? ஏ எழுத்து தேர்வுகள், பி தியானம் மற்றும் வாய்வழி விவாதம், சி குழு திட்டங்கள், டி விவாதங்கள் மட்டும். சரியான பதிலாக நான் சொல்ல வேண்டுமா, தியானம் மற்றும் வாய்வழி விவாதம். இதுதான் பௌத்த கல்வி முறையில் ஒரு மிகச்சிறந்த கற்பித்தல் முறையாக வலியுறுத்தப்பட்டது, தியானம் மற்றும் வாய்வழி விவாதம். பௌத்த கல்வி முறை தியானம் மற்றும் வாய்வழி விவாதங்களை வலியுறுத்தியது. பெண்கள் மீதான பௌத்த கல்வியுடைய அணுகுமுறை என்ன? ஏ பெண்கள் படிக்க அனுமதிக்கப்படவில்லை, பி பெண்கள் கல்வி உயர் வகுப்புகளுக்கு மட்டுமே. இது சரியான பதில். சரியான பதில், பெண்களுடைய கல்வி உயர் வகுப்புகளுக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டது. பௌத்த காலத்திலே பெண்களின் கல்வி நிச்சயமாக உயர் வகுப்பு, அதாவது செல்வாக்கு மிகுந்த பெண்களுக்கு மட்டும்தான் கல்வி தரப்பட்டது. பௌத்த கல்வியினுடைய முக்கிய நோக்கம் என்ன? ஏ போருக்கான தயாரிப்பு, பி கலைத்திறன்களை மேம்படுத்துதல், சி புத்த மதத்தை பரப்புதல் மற்றும் நிர்வாணத்தை என்லைட்டன்மெண்ட் அடைதல், டி நிதி வெற்றி. பௌத்தத்தை பரப்புதல் மற்றும் நிர்வாணத்தை அடைதான் பௌத்த கல்வியுடைய முக்கிய நோக்கம், அதாவது என்லைட்டன்மெண்ட், உள்ளொளி பெறுதல், ஞானோதய பெறுதல். பௌத்த கல்வியுடைய முக்கிய குறிக்கோள் பௌத்த போதனை பரப்புவதும் மாணவர்களுக்கு அந்த உள்ளொளி பெறுதல், ஞானோதயத்தை பெறுகின்ற அந்த நிர்வாணம், அந்த ஸ்டேட்டை, அந்த நிலையை அடைய உதவுவதுதான் முக்கியமானது. புத்த மடாலயங்கள் என்ன என்று அழைக்கப்பட்டன? ஏ ஆசிரமங்கள், பி விகாரங்கள், சி குருகுலங்கள், டி சங்கங்கள். விகாரங்கள் பௌத்த காலத்தில் உள்ள மடங்கள் விகாரைகள், விகாராஸ் என்று அழைக்கப்பட்டன. அங்கு துறவிகள் கல்வி முறையை நிர்வகித்தார். ஒரு துறவி சங்கத்தின் முழு உறுப்பினராக எவ்வளவு காலம் ஆவதற்கு எவ்வளவு காலம் தேவைப்பட்டது? சரியான கேள்வி அல்ல. ஒரு துறவி சங்கத்தின் முழு உறுப்பினராக மாற எவ்வளவு காலம் தேவைப்பட்டது? ஏ 5 ஆண்டுகள், பி 8 ஆண்டுகள், சி 10 ஆண்டுகள், டி 12 ஆண்டுகள். 12 ஆண்டுகள். 8 வயதில் சேர்ந்தால் 20 வயதில் முடிகிறார். 20 வயது முடிவில் அவர் முழு உறுப்பினர் ஆகின்றார். ஆகவே 12 ஆண்டுகள். ஒரு புத்த துறவி புத்த சங்கத்தினுடைய முழு உறுப்பினராக ஆவதற்கு 12 ஆண்டுகள் தயாரிப்பு தேவைப்பட்டது. பௌத்த கல்வியிலே பொதுவாக என்ன கற்பித்தல் நுட்பம் பயன்படுத்தப்பட்டது? ஏ குழு விவாதங்கள், பி விரிவுரையை தொடர்ந்து மனப்பாடம் செய்தல், நடைமுறை பட்டறைகள், டி களப்பயணங்கள்.
ஃபீல்டு ட்ரிப்ஸ், இதில் எது சரியான பதிலட்டால் விரிவுரையை தொடர்ந்து மனப்பாடம் செய்தார். பௌத்த கல்வியில் மனப்பாடத்தை, அதாவது இதை மாற்றி இருக்கிறது, பௌத்த கல்வியில் மனப்பாடத்தை தொடர்ந்து விரிவுரை, அதாவது அந்த ரிச்சுவல்ஸுக்கான அந்த பாடத்தையெல்லாம் மனப்பாடம் செய்து அதற்கான விரிவுரைகள் தரப்படுகின்றன. ஆகவே பௌத்த கல்வியில் மனப்பாடத்தை தொடர்ந்து விரிவுரைகள் ஒரு பொதுவான கற்பித்தல் முறையாக தரப்பட்டது. சமய கல்வியுடன் பௌத்த கல்வியில் என்ன வகையான பயிற்சி அளிக்கப்பட்டது? ஏ இராணுவ மற்றும் தொழில்துறை கல்வி, பி அரசியல் மற்றும் சமூக பயிற்சி, சி உடல் தகுதி, டி எதுவும் இல்லை. இராணுவ மற்றும் தொழில்துறை கல்வி, அதாவது சமய கல்வியோடு இந்த கல்வியும் அளிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் அது தேவைப்பட்டது, ஏனென்றால் புத்தமயத்தை அழிப்பதற்கு அல்லது அதன் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அந்த விகாரங்களை எல்லாம் அழிப்பதற்கெல்லாம் அந்த காலகட்டத்திலேயே எதிர்ப்பு இருந்தது நமக்கு தெரியும். ஏனென்றால் குறிப்பிட்ட மத போதனையிலிருந்து இது வெளிவந்த ஒரு மதம், புத்தமதாகவே நேச்சுரலாக ஒரு விதமான பகைமை இருந்திருக்கும். ஆகவே இந்த இராணுவ பயிற்சியும் அவர்கள் தரப்பட்டது என்பது தான் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்குது. ஆகவே இராணுவம் மற்றும் தொழில்துறை கல்வி வழங்கப்பட்டது. இராணுவம் மற்றும் தொழில்துறை பயிற்சி பௌத்த கல்வியின் ஒரு பகுதியாக இருக்கு. இந்த பிட்டகாஸ் என்றால் என்ன? பிட்டகாஸ் ஏ இராணுவ பயிற்சி பற்றிய வேதங்கள், பி பௌத்த புனித நூல்கள், சி தத்துவ விளக்கங்கள், டி சடங்கு நூல்கள். இந்த பிட்டகாஸ் என்று சொல்வது பாஸ்கட்ஸ், மூன்று பாஸ்கட்ஸ், வினயா சுட்டா என்று சொல்லுகிறோமே அந்த அபிதமா, இதெல்லாம் வந்து பிட்டகாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்ட பொழுது மூன்று பாஸ்கட்ஸ், அதில் சுத்தா வினாயா மற்றும் அபிதான் கொண்ட புனித நூல்கள், புத்தருடைய கொள்கைகள், கோட்பாடுகள், சடங்கு முறைகள், பாரம்பரிய அந்த கதைகள், இதையெல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த சுத்தா வினயா மற்றும் அபிதமா. பௌத்த கல்வியில் ஆசிரியர்களுடைய பங்கு என்ன? ஏ மத கோட்பாடுகளை மட்டுமே கற்பித்தல், பி மாணவருடைய உடல் மற்றும் மன தேவைகளை பூர்த்தி செய்தல், சி விவசாயத்தை மேற்பார்வை செய்தல், டி துறவிகளுக்கு போரில் பயிற்சி அளிப்பது. பௌத்த கல்வியில் ஆசிரியர்களுடைய பங்கு மாணவர்களுடைய உடல் மற்றும் மன தேவைகளை பூர்த்தி செய்தல். ஆசிரியர்கள் தங்கள் மாணவருடைய உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு பொறுப்பானவர்களாக இருந்தார்கள் புத்த கல்வியிலே. புத்த மடங்களில் கல்வியின் முதன்மை நோக்கம் என்ன? ஏ செல்வத்தை அடைதல், பி நிர்வாணத்தை அடைதல் என்று சொன்னால் உள்ளொளியை பெறுதல், ஞானோதயத்தை பெறுதல், சி சமூக தலைமைக்கு தயாராகுதல், டி அரசியல் அதிகாரத்தை பெறுதல். ஆகவே இந்த நிர்வாணம் உள்ளொளியை பெறுதல், என்லைட்டன்மெண்ட், ஞானோதயத்தை அடைதாக முக்கியமானது. பௌத்த கல்வியுடைய இறுதி இலக்கு தனிநபர்கள் நிர்வாணம் அடைய உதவுவது, அதாவது என்லைட்டன்மெண்ட் அடைய உதவுவது. பௌத்த கல்வி முறையுடைய முக்கிய தீமைகளில் ஒன்று என்ன என்று சொல்லலாம்? ஏ மதத்தின் மீது அதிக நம்பிக்கை, பி பொருள் செல்வத்தில் கவனம் செலுத்துதல், சி விவசாய அறிவை புறக்கணித்தல், டி கல்விக்கான இராணுவ அணுகுமுறை. இது முக்கியமான குறைபாடு, மதத்தின் மீது அதீத நம்பிக்கை, அதான் ஒரு தீமையாக சொல்லப்படுகிறது. மதத்தின் மீதான அதீத நம்பிக்கை இது பொருள் முன்னேற்றம் தடுக்கின்றது. அதாவது இந்த ஆசையை அறவே அறுத்து விட வேணும் சொல்லுகின்ற பொழுது ஒரு ஸ்க்ரூப்புள் வந்துடும், அப்போ பணம் சேர்த்தா தப்பா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வருகின்ற பொழுது அது பொருள் முன்னேற்றத்தை தடுக்கிறது. ஆகவே மதத்தின் மீது அதீத நம்பிக்கை பொருள் முன்னேற்றத்தை தடுக்கிறது என்பது இந்த பௌத்த மத கல்வியினுடைய ஒரு குறைபாடாக சொல்லப்படுது. Thank you very much, dear friends. God bless you abundantly. Let us meet in other video lecture. Please subscribe my videos so that I am able to give more and more videos for you. அதிக காணொலியை உங்களுக்கு கொடுப்பதற்கு எனக்கு ஒரு பூஸ்ட், ஒரு தைரியத்தை கொடுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதால். ஆகவே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you abundantly. Let us meet in other video lectures related to TRB Net Education. அந்த பகுதியில் அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எடுத்துக்கொண்டு நாம் இவ்வாறு பேசப்போகிறோம். எல்லாவற்றையும் முடித்து விடுவோம். தேர்வு அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் முடித்துவிட நான் நினைக்கின்றேன். கடவுளுடைய துணை இருந்தால் நிச்சயமாக அதை செய்து முடிக்க முடியும். எல்லாவற்றையும் நீங்கள் இந்த காணொலியெல்லாம் கண்டு நீங்கள் பயன் பெற வேண்டும் என்பது எனது ஆசை. பின்னால் PDF ஃபைல்ஸும் உங்களுக்கு நான் தர காத்திருக்கின்றேன். பொறுத்திருங்கள், அதையெல்லாம் நான் கூடவே சேர்ந்து நான் அதை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். God bless you abundantly. Let us meet in other video lectures.